சீக்கிரம் பாருங்கடி. ஏய் யாரது தோட்டத்துல பூ பறிக்கிறது? ஐயோ தோட்டக்காரன் பாத்துக்காண்டி. சீக்கிரம் பாருங்கடி, சீக்கிரம் சீக்கிரம் பாருடி. கலையா கலையா, ரெடியா இருச்சு? ஐயோ இது இருக்கட்டும்பா, பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க எல்லாம் ரோஜா பூ பறிச்சுட்டு இருக்காங்கப்பா, சீக்கிரம் போய் குடிப்பா. இந்த பிடிச்சு வந்துடுறேன். யாரும் பூ பறிக்கிறது? ஐயோ எங்க அண்ணன் வராருடி, வந்தான அவ்வளவுதான் தோல் உரிச்சிருவாரு. அப்ப வாடி ஓடி போயிடலாம். என்ன தைரியம் இருந்தா அடுத்தவங்க தோட்டத்துல பூவை திருடுவீங்க? அவங்கள நான் அப்புறம் பாத்துக்கிறேன், இப்போ முதல்ல உன் கைய நான் ஒட்டிக்க போறேன் பாருப்பா. நீ ஊமையா? முதல்ல சொல்லிக்கலாம்ல, அத எப்படி சொல்லுவ நீ ஊமையாச்சே? ஆமா, உனக்கு ரோசா பூ ரொம்ப பிடிக்குமா? அதுக்காக பூவை தொடலாமா? திருடுறது ரொம்ப தப்பு, தெரியுதா? இரு. என்ன நானே சரி அப்படின்னு பாக்குறியா? இது எங்க சித்தப்பெருமா தோட்டம்தான். அப்பா இந்தா இந்த செடி உங்க வீட்டுல ஒண்ணு நட்டு வச்சு, இதுல இருந்து வர ரோசா பூ எடுத்து தினமும் தலையில வச்சுக்க. இவ்வளவு அழகான பொண்ணு ஊமையா? பிள்ளையாரப்பா. தம்பி யாரு பிள்ளையாரா? என்னண்ண என்ன தம்பி, பூவை பறிச்சுக்கிட்டு இருக்காங்க, புடிங்கன்னு சொன்னா செடியோட புடி கொடுத்துட்டீங்க. அது வேற ஒண்ணு இல்லண்ண, அந்த பொண்ணு பாவ ஊமை, ஏதோ தெரியாம பறிச்சுட்டாங்க. வேணா அவங்க பறிச்ச பூவுக்கும் செடிக்கும் நானே காசு கொடுத்துறேன். மோட்டர் ரிப்பேர் பண்ணதுக்கு நல்ல உங்களுக்கு காசு கொடுக்கணும். அதெல்லாம் வேணாண்ண, நாமெல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. ஆமா, உனக்கு ரோசா பூ ரொம்ப பிடிக்குமா? இந்த செடி உங்க வீட்டுல ஒண்ணு நட்டு வச்சு, இதுல இருந்து வர ரோசா பூ எடுத்து தினமும் தலையில வச்சுக்க. ஏன் அத உங்க காதல வைக்க கூடாதா? பிள்ளையாரப்பா, இது நியாயமா இல்ல? இது நியாயமானு கேக்குறேன். இவ்வளவு அழகான பொண்ணை படைச்சு அத ஊமையாக்கி வச்சிருக்கிய, இது உனக்கு நல்லா இருக்கா? கூடாதப்பா. அந்த பொண்ணை பார்த்த என் மனசு இவ்வளவு சங்கடப்பட்டா? அந்த பொண்ணை பெத்தவங்களும் மத்தவங்களும் எவ்வளவு சங்கடப்படுவாங்க? நீ மட்டும் அந்த பொண்ணை பேச வச்சிட்டீங்கன்னா, பேச வச்சுட்டேன, பேச வைக்கிற, உனக்கு நான் நூத்தி எடுத்தாங்க உடைக்கிறேன். இது சத்தியம் பிள்ளையாரப்பா. ஏமா இப்படி உன் குழந்தை அழுவுது, பாலை கொடுத்து அமத்த வேண்டியதானே? வயிறு நிறைய பாலை குடிச்சிட்டேன், வாயை கத்திக்கிட்டு இருக்கு. பாலை குடிச்சிட்டு தான் அழுவுதா? அப்போ உன் புள்ள அழுவைய நிறுத்தணும்னா அந்த காமாட்சி தான் வரணும். என்னக்கா ஏன் பேச்சு அடிப்படுது? வாமா காமாட்சி, நல்ல நேரத்துல வந்த, இந்த குழந்தை அழுகைய நிறுத்தவே மாட்டேங்குதுமா. காமாட்சி, நீ தொட்டு தூக்கி ஒரு பாட்டு பாடினா குழந்தை தன்னால அழுகைய நிறுத்திரும். குடிக்கா. ஓ இல்லையா? அப்ப எங்கிட்ட நடிச்சிருக்கலாவ அந்த பொண்ணுங்க? இப்பதான் எங்க கிட்ட பேசிட்டு தோட்டத்து வழியா போயிட்டு இருக்கா. அப்படியா? நீங்க ஆளுக்கு ஒருத்தங்க உடைச்சுக்கிடுங்க, இந்த வந்துடுறேன். வாங்கடி உடைக்கலாம். பாப்பா எங்க போறீங்க? ஐயோ நான் ஒரு மடையன், நீ ஊமையாச்சுல, உனக்கு பேச வராதுல்ல. வீட்டுக்கு போறியா? என்ன நீ மூக்க சொல்லிடுற ஊமை, உனக்கு முன்னாடி நான் மூக்க சொல்லி உனக்கு கோவம் வரணும், நீ பதிலுக்கு மூக்க சொல்லிடுற. நீ வித்தியாசமான ஊமை இல்ல, உனக்கு பேச வராது ஆனா பாட வரும். இப்படிப்பட்ட ஒரு விசித்திரமான ஊமைய உலகத்துல இப்பதான் நான் முத முத பாக்குறேன். என்ன பேட்டு, இந்த பேப்பர வேற எங்கயா வச்சுக்க? என் தங்கச்சி சண்பகம் எல்லாத்தையும் சொல்லிட்டா? சொல்லிட்டா? ஆமா சொல்லிட்டா.
இந்த மாதிரி விளையாட வச்சுக்கிட்டா காது ரெண்டையும் கடைசி என்ன ஐயோ நான் போய் சொன்னேன் கேக்குறேன்ல இல்லங்க உங்களை பார்த்தாலே எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு உங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் அப்படி ஊமை மாதிரி நடிச்சேன் என்ன மன்னிச்சிருங்க என்ன மன்னிச்சிருங்க நீ உண்மையிலே ஊமை நினைச்சுக்கிட்டு உனக்கு பேச்சு வரங்கிறதுக்காக பிள்ளையாட்ட வேண்டிக்கிட்டு நூத்தி எடுத்தாங்க உனக்கா உடைச்சிருக்கேன் இனிமே நீ யார்ட்டையும் போய் சொல்லக்கூடாது ஓ போன்றல்ல சார் குட் மார்னிங் சார் எங்க அந்த லேடி கான்ஸ்டபிள் ஆலையே காணா சார் அது வந்து சார் யாரோ ஒரு அழகான பையனை லவ் பண்ணிச்சான் வேலையை ராஜினாமா பண்ணிட்டு ஊரோட செட்டில் ஆயிடுச்சு ஓ நல்ல பையனா சொக்க தங்க சார் பாக்கணுமையா அவன் நெல்லூர் சார் அவ்வளவு தூரம் நம்ம போகணுமா தூரமா உட்காருங்க என்னங்க கொஞ்சம் இப்படி வரீங்களா என்ன ரொக்கு தினத்துக்கும் படிக்கிறேன்னு பள்ளிக்கூட பெஞ்ச தேய்ச்சிக்கிட்டு இருக்கா இவ வீட்டுல பத்து பாத்திரம் தேய்க்கதான் லாய்க்குன்னு சொன்னேன் கேட்டீங்களா எனக்கு புரியற மாதிரி சொல்லு நீங்க இவ்வளவு ஐஏஎஸ் ஐபிஎஸ் டாக்டர் ஆக்கணும்னு கஷ்டப்பட்டு செலவு பண்ணி படிக்க வைக்கிறீங்க அவ வாங்கிருக்கிற மார்க்க பாருங்க அஞ்சு பத்திரம் வாங்கிருக்கா என்னமா இது அது வந்து ஏன் அடிக்காம கொஞ்சம் அதுக்காக வயசுக்கு வந்த பொண்ணை கை நீட்டு அடிக்காதுன்னு உனக்கு நான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன் கேப்பார் பேச்ச கேட்டுக்கிட்டு இப்படி போட்டு கொல்றியே அப்போ நான் தான் உங்க மகன் கிட்ட சொல்லி அடிக்க சொன்னேனா நீ சொல்லி கொடுத்துதான் அவன் அடிக்கணுமா நீ பார்த்தாலே அவன் புரிஞ்சுக்குவான உங்களுக்கு யாரையாவது அடிக்கணும்னு தோணுச்சுன்னா என்ன அடிச்சு கொல்லுங்க என் பொண்ணு ஒண்ணு பண்ணாதீங்க அண்ணி நான் டியூஷன்ல சேர்ந்து ஒரு டெஸ்ட்ல நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணிடுறேன் அண்ணி அப்புறம் என்னப்பா அவதான் டியூஷன்ல சேர்ந்து பாஸ் ஆயிடுறேன்னு சொல்றாள் இந்த ஒரு தடவை மன்னிச்சுக்கப்பா ஏபா நீ எதுலயா சேர்ந்த படி பாஸ் பண்ணல தொலைச்சிருவேன் என்னப்பா நீ எப்ப வந்த இப்பதான் வந்த நீங்க கவனிக்கல போல் இருக்கு அம்மா என்ன யோசிக்கிறீங்க உத்தரப்பிரதேச மாநிலத்தை ஏன் ரெண்டா பிரிச்சா கவலை போறீங்களா அது நமக்கு தேவையில்லை நம்ம தமிழ்நாட்டை ரெண்டா பிரிக்காம பாத்துக்கறோம்னு அதான் நம்ம பொறுப்பு அது இல்லடா காலையில போன கரண்ட் இன்னும் வரல எப்படி வரும் 24 மணி நேரம் டிவியில செய்திய வச்சுக்கிட்டு சீரியலே போட்டுக்கிட்டு இருந்தா இருக்கிற கரண்ட் எல்லாம் டிவிக்கு போயிடும் வீட்டுக்கு எப்படி வரும் ஏ டிவிய பாத்துக்கிட்டு இருக்கும் போதுதான் இனிமே கரண்ட் கட்டே வராதுன்னா சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே கரண்ட் கட் ஆயிடுச்சு கரண்ட் தான் கட் ஆயிடுச்சு விளக்க பத்த வச்சு ரூல போலாம்னா கண்ணாடி பூரா கறி மண்டி போய் ஒரே இருட்டா இருக்கு எப்படி வேலை பாக்குறது இப்ப கண்ணாடியில கறி மண்டலைனா நீ வேலை பாத்துருவீங்க அப்படித்தானே கறி மண்டை கூடாது இத முதல்ல சொல்லுங்களா இனி கறி மண்டாது என்ன அப்படி மறைக்கிறீங்க பல அரசாங்க சொத்துக்களை தான் சொத்த ஆக்கிரமிச்சு அனுபவிக்கிறாங்க இந்த காலத்துல இது எங்க அப்பன் சொத்து இந்த கண்ணாடி உடைக்க எனக்கு உரிமை இல்லையா தெரிஞ்சிருச்சு மண்ணெண்ண விக்கிற வேலையில இதையும் வேஷம் அறியணும் ஓ சிக்கனமா சபாஸ்ரா மகனே வாமா வா அம்மா காமாச்சி என்ன இந்த நேரத்துல ஒண்ணும் இல்ல சார் நான் தமிழ் பாடத்துல மார்க் கம்மியா வாங்கினேன்னு எங்க அண்ணன் போட்டு நான் அடிச்சிட்டாரு நீ மார்க் அதிகமா வாங்கி உங்க அண்ணனை நீ திருப்பி அடி என்ன சொல்ல வரது முழுசா கிடைப்பசுங்க சரி முழுசா சொல்லுமா அதான் உங்ககிட்ட டியூஷன் படிக்கலான்னு வந்தேன் இதுக்கு எதுக்குமா நீ இங்க வரணும் ஒரு ஆளுகிட்ட சொல்லி அனுப்பிச்சா நான் இங்க வரமாட்டேனா நீ என்ன பண்ற நாளைக்கு சாயந்தரம் 6-7 உங்க வீட்டுல இரு நான் வந்து டியூஷன் சொல்லி தர்றேன் ஏதாவது இருக்கா இல்ல இருக்காங்க நீங்க வாத்தியார் அது ஸ்டூடெண்ட் வாத்தியார தேடித்தான் ஸ்டூடெண்ட் வரமே தவிர ஸ்டூடெண்ட தேடி வாத்தியார் போனா அசிங்கம் நீ சொல்றது கரெக்ட் இந்த பாருமா எங்க அப்பா உங்க வீட்டுக்கு வந்து டியூஷன் சொல்லி தர மாட்டாரு நீ டியூஷன் கத்துக்கணும் மார்க் அதிகமா எடுக்கணும்னா நாளைல இருந்து தினமும் சாயந்தரம் 6-7 நீ இங்க வந்து கத்துக்க சரிங்க
நீங்க குட் மார்னிங். இந்த பொண்ணு இன்ஸ்பெக்டர் பார்த்து தர சார். அந்த மாயண்டு பைய வீட்டுல இருக்கா, விசாரணை பண்ணலாமா? அந்த விசாரணை அப்புறம் வச்சுக்கோ, முதல்ல இந்த விசாரணைக்கு வா. அது போகுது, அது நம்ம கான்ஸ்டபிள். அதான் நானும் கேட்டேன். கான்ஸ்டபிள் மாதிரி இருக்கு, ஆனா கான்ஸ்டபிள் கிடையாது. அது போட்ட சல்யூட்ல நான் கண்டுபிடிச்சு, அது நம்ம கான்ஸ்டபிள் தானே. பேண்ட உரிய புடவை கட்டி உள்ளூர்ல வச்சு நெல்லூர்ல நம்பர் தான கேடையே நினைச்சியா சார்? கண்டுபிடிச்சிட்டீங்களா சார்? என்ன கண்டுபிடிச்சிட்டீங்களா சார்? சத்தமடாது சார், பக்கத்துல கான்ஸ்டபிள் இருக்கான், தப்பா நடப்பா. மெதுவா சொல்லு சார், இதுல என்ன சார் தப்பு? என்ன தப்பு? இது நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு அசிங்கம் இல்லையா? என்ன சார் போல டிபார்ட்மெண்ட் சார்? எது சார் அசிங்கம்? நீங்களே சொல்லுங்க சார். ஒரு டாக்டர் நர்ஸ கல்யாணம் பண்ணிக்கலையா? ஒரு மேனேஜர் டைபிஸ்ட கல்யாணம் பண்ணிக்கலையா? ஒரு களப்பு பிடிக்கிறவன் களை எடுக்கிறவங்க கல்யாணம் பண்ணிக்கலையா? அவ்வளவு ஏன் சார்? ஒரு கொத்தனாரு சித்தல கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லையா சார்? அவங்களுக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா சார்? நமக்கும் உள்ளுக்குள்ள உணர்வு இருக்கு சார். சார் உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லுங்க, அவளை வீட்டை விட்டு வெளியே தெரிய நீங்க வச்சுக்கோங்க, வேலைக்கு வச்சுங்க சார். சார் மனசு பிளஸ் மனசு சீக்வல் டு மாங்கல்யம். எப்படியா அப்படி எல்லாம் கணக்கு போடுறீங்க? கணக்கு போட்டு வாடுறீங்க. சரி, கல்யாணம் தான் இல்லீகலா பண்ணிட்டேன், உள்ள பத்துக்கிறதாவது அரசாங்கம் சொல்ற மாதிரி ஒண்ணே ஒண்ணு பத்துக்கோ. கரெக்டா நீங்க சொன்னது மாதிரி ஒன்னதான் சார் பாப்பேன். ஒண்ணு இது நைனா. சரி சார், அப்ப நான் வரேன் சார். எங்க போற? ஒண்ணுன்னு சொன்னீங்களே, அத ஒண்ணாம் தேதி வச்சுக்கோ. இப்ப வந்து வண்டியில சரிங்க, நான் படுத்து கூடாது உனக்கு. யோ வண்டி அடியா. திணை என்பது ஒழுக்கம், திணை அகத்திணை வாழ்க்கை ஒழுக்கம், புறத்திணை புற வாழ்க்கை ஒழுக்கம். எடுத்துங்க எடுத்துங்க. சண்பகம், கடைக்கு போய் அரை கிலோ வெங்காயம் வாங்கிட்டு வா. போமா, உனக்கு வேற வேற இல்ல, எனக்கு பரிட்சை வருது, நான் படிக்கணும். பரிட்சையா? அப்ப நீங்க போயிட்டு வாங்க. நான் பாடம் சொல்லி கொடுக்கணும், உன்னோட பெரிய தொல்லையா போச்சு. கொஞ்சம் அசந்தா பால் கார்டு வாங்கிட்டு வாங்க, கிருஷ்ணாயில் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவீங்களே. இப்ப ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் போறீங்களா இல்லையா? நீ போயிட்டு வாமா, இல்லைன்னா இவளோட இம்சம் தாங்காது. என்னப்பா எப்ப பார்த்தாலும் கடைக்கு போன்னு சொல்லிட்டு. சே பணத்தை கொடுமா, கூடையில இருக்கு. காமாட்சி இரு வந்துடுறேன். தினை என்பது வேறு, வினை என்பது வேறு. ஒரே அடியா சாப்பிட்டு வந்து சொல்லி கொடுக்கறது? பாடம் சொல்லி கொடுத்துட்டு வந்து சாப்பிடுறேன், சீக்கிரம் வரல. அம்மா சாப்பிட்டு வந்து சொல்லி கொடுக்குறேன், இல்லைன்னா சோத்துல அவ தண்ணி ஊத்திடுவா. ஏன் தண்ணி ஊத்துறேன்னு கேக்கலாம்ல? கேட்டா என் மேல வெந்நீரே ஊத்திடுவா. என் மேல ஊத்துறது உனக்கு அவ்வளவு சரிப்பா? இந்த வந்துடுறேன், ஸ்கூல்ல யார்கிட்டையும் சொல்லிடுறாத. ஐயோ, அவசரத்துல மை ஊத்தாம வந்துட்டோமே, இப்ப என்ன பண்றது? அப்பா என்னடா அது? இது கீழ விழுக தெரிஞ்சிச்சு, வந்து புடிச்சிட்டேன். புடிச்சது கரெக்ட், அதனால அந்த நேரத்துல கரெக்டா வந்து புடிக்கிற. பழகி போச்சுப்பா. இல்ல இல்ல, ஆபத்துனா ஓடி வந்து உதவி பழகி போச்சு. எடுத்துட்டேன், இறங்க இருமா, கீழே வந்துடும். போய் படி. ஏய் ஒண்ணு இல்ல, அத போமா, நீ போய் புடி. என்ன குழம்பு? மீன் குழம்பு. நீங்க புடிச்சிட்டீங்களா? அகரு பெருசா இருக்கு. பூகம்பம் நிவாரணி. ஏட்டியா துணி தாச்சாச்சு. வேண்டாத வேலை இதுல ரெண்டு இருக்கு, போய் ரெண்டு வாழைப்பழம் வாங்கிட்டு பயப்படுற, போய் வாங்கிட்டு வாங்க. பயப்படுற கடக்கரே, ஒரு பழம் எவ்வளோ? 75 பைசாப்பா. ரெண்டு பழம் தாங்க. இந்தாப்பா மீதி 50 காசு.
ஐம்பது காசு. கடைக்கு போனியா? போனேன். பழம் வாங்கினியா? வாங்கினேன். ரெண்டு பழம் வாங்கினியா? ரெண்டு பழம் வாங்கினேன். ஒரு பழம் எவ்வளவு? ஒரு பழம் 75 காசு. ரெண்டு பழம் 1.5 ரூபா. ஒன்னாறு ரூபா. 50 காசு இங்க இருக்கு, ரெண்டு பழம் இங்க. டேய், கடைக்கு போனியா? ரெண்டு பழம் வாங்கினியா? ஒரு பழம் 75 காசு, ரெண்டு பழம் 1.5 ரூபா. 50 காசு இங்க இருக்கு, ரெண்டு பழம் இங்க. ரெண்டு பழம் எங்கடா? டேய், நான் என்ன கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? 50 காசு இங்க இருக்கு, ரெண்டு பழம் இங்க. டேய், நகல் பண்றியா எங்கடா? அலாதரா, கடைக்கு போனியா? ரெண்டு பழம் வாங்கினியா? கடைக்காரன் கொடுத்தானா? ஒரு பழம் 75 காசு, ரெண்டு பழம் 1.5 ரூபா. 50 காசு இங்க இருக்கு, ரெண்டு பழம் எங்கடா? ரெண்டு பழம் எங்கடா? ஒண்ணு தின்னுட்ட. திருடியா? சரி போயிட்டு போகுது. இன்னொரு பழம் எங்க? இன்னொரு பழம் எங்கடா? இன்னொரு பழத்தையும் தின்னுட்ட. ரெண்டு பழம் திட்டியா? இப்படிதானே இருந்திருக்கு எங்க அப்பாவுக்கு. யார உங்க அப்பா? கவுண்டமணி. சார், ஏதாவது தப்பு இருக்கா சார்? இடையில தப்பு இருக்கு. இடையில ஒரு வார்த்தை விட்டுட்டு எழுதிட்ட, அது கரெக்டா எழுது. ஐயோ, என்ன திறக்கவே முடியல. ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க? இந்த பேனாவை திறக்கவே முடியலப்பா. கொடு, நான் திறக்கிறேன். ஆமா, திறக்கத்தான் முடியல. இரு. அது என்ன, பேனாவா பாயாவா? இந்த கடி கடிக்கிற? இல்லப்பா, இவ பேனாவை டைட்டா மூடிட்டா, திறக்கவே முடியல. எப்படி திறக்க முடியும்? இந்த காலத்து பொண்ணுங்க ஸ்கூலுக்கு போகும்போது கற்பூர உள்ள மாதிரி சின்ன டப்பாவில சோறு கொண்டு போறீங்க, அதை சாப்பிட்டா எப்படி தம்பு வரும்? நாங்கெல்லாம் பழைய காலத்து ஆளுங்க, களியும் சோறும் தின்ன உடம்பு. கொண்டா பா, பழிச்சு அங்க யாரு வர்றாங்க பாரு. யாரும் வரலையே. யாரோ வர்றாங்க பாருமா. என்னப்பா, என்ன பாயா சாப்பிடுறியான்னு கேட்டுட்டு நீங்க வச்சுட்டு இருக்கீங்களா? பாத்து மெதுவாப்பா, பல்லு வந்துட போகுது. வந்துருச்சு. மூடியா? பல்லு சொன்னல்ல. அப்பா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அதான ஸ்பேனரா இந்த திருக்கு திருவீங்க? கொண்டாங்க, இத இப்ப திறக்கணும். அவ்வளவுதானே? தேங்க்ஸ். என்னடா அது, இப்படி பண்ணிட்டோம்? உன் பேன உடச்சாருமா? டே, நீ உடைச்சிட்டு என்ன சொல்ற? டேய், உன்னை கூப்பிட்டனா? இல்ல. பேனாவை திறக்க முடியல, திறந்து கொடுன்னு கேட்டனா? இல்ல. அப்புறம் ஏன்டா இப்படி பண்ணிட்ட? இல்லப்பா, கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க, வாங்கி உதவி பண்ணலாம்னு டச் பண்ண, இப்படி ஆயிடுச்சு. இப்ப அந்த பொண்ணுக்கு பேனா என்ன பண்றது? இப்ப அந்த பொண்ணுக்கு பேனா வேணா? அவ்வளவுதான். இந்தாமா, எனக்கு பேனா? சண்ட, உன் பேனா கூட. என்ன சிரிப்பு வேண்டி கிடக்கு? எழுதுங்க. ராமர் வில்ல உடைச்ச மாதிரி என் பையன் பெண்ணு உடைச்சு தங்கி